நாவலாசிரியர் லக்ஷ்மி அவர்களின் பெண் மனம், அத்தியாயம் 19. கடைசியில் நீங்கள் எப்பத்தான் என் பிறந்தகத்துக்கு புறப்பட போறேளோ தெரியவில்லை, அழைச்சுண்டு போறேன்னு தாராளமாய் சொல்லிட்டு நிறுத்திவிட்டேள் என்று சொல்லம்பு ஒன்றை கணவன் மீது விடுத்தாள் அன்று அலமேலு. என்ன செய்யட்டும், அழைச்சுண்டு போகணும்னு நினைச்ச போது ஜெகநாதன் கல்யாண தடபுடல் வந்துடுத்து என்று எரிச்சலாக கூறினான் பாலகிருஷ்ணன். என் அதிர்ஷ்டத்தை சொல்லணுமே ஒழிய உங்களை குற்றம் சொல்லி என்ன பிரயோசனம்? உங்கள் தம்பி பெண்டாட்டியை போல எல்லோரும் பிறக்கச்சே அதிர்ஷ்டக்காரியா பிறக்கிறாளா என்றாள் அலமேலு. இனி பெரிய புலம்பல்தான் என உணர்ந்த பாலகிருஷ்ணன், சந்திராவை பெரிய அதிர்ஷ்டக்காரின்னு சொல்ல மாட்டேன், என் தம்பியை வேணுமானால் அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லுவேன். இவ்வளவு நாள் பிரம்மச்சாரியாக இருந்துவிட்டு கடைசியிலே அழகான படித்த பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொண்டானே, ரொம்ப கொடுத்து வச்சவன் அவன் என்றான். அலமேலுவுக்கு தன் கணவன் சந்திராவை உயர்த்தி பேசியது பிடிக்கவில்லை. ஏற்கனவே அவள் மீது துவேஷம், இப்போது தனக்கு சமமாக அவள் ஓரகத்தியாக மாறிவிட்டது அவளால் பொறுக்கவே முடியவில்லை. உங்களுக்கு அவளை கண்டால் என்றைக்குமே பிடிக்கும், எனக்கு தெரியும், புருஷர்கள் எல்லோருமே இப்படித்தான். தனது பொண்டாட்டியை விட பிரத்தியார் மனைவியின் அழகும் சாமர்த்தியமும் தான் அவர்கள் கண்ணுக்கு புலப்படும் என்று கோபமாக அலமேலு கூறியதை கேட்ட பாலகிருஷ்ணன், நன்னாயிருக்கு நீ பேசுறது, ஸ்திரீகளுக்கு எப்பொழுதும் குறுகிய புத்தி, ஒவ்வொருத்தையும் தன்னை விட அழகியும் புத்திசாலியும் இல்லை என நினைத்து கொள்கிறது, எதற்கும் சந்தேகம் என்று வெறுப்பாக சொன்னான். உங்க அம்மாவுக்கு ஆனாலும் ஓரவஞ்சனை ஜாஸ்தி, சந்திரா நேற்று வந்த நாட்டு பெண், தலையை பின்னறதும் அவளை அலங்கரிப்பதும் அப்பப்பா என்ன உபச்சாரம் நடக்கிறது தெரியுமா? எனக்கு வைரமாலை ஒன்று கல்யாணத்துக்கு போட்டாளே, அதையும் இப்போ சந்திராவுக்கு கொடுத்திருக்க மாலையும் ஒத்துட்டு பாருங்கோ, நான் என்ன உங்க அம்மா மொழியை பிடுங்கி விட்டேனா? ஒன்று சொல்றேன், சந்திராவை போல உங்க அம்மாவுக்கு சலாம் போட்டுட்டு இருக்க எனக்கு பிடிக்காது என மனக்குறையுடன் மொழிந்தாள் அலமேலு. பாலகிருஷ்ணன் மௌனமாக மனைவியின் பேச்சுகளை காதில் வாங்கி கொண்டிருந்தான். அவனது மூளை தம்பியின் அதிர்ஷ்டத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது. பொழுது விடிந்ததும் சந்திரா எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு குங்குமம் திகழும் நெற்றியுடன் அவள் மாமியாருக்கு புஷ்பங்கள் பறித்து கொடுப்பாள். பிறகு சமயக்கார சேஷியம்மாளுக்கு கூடமாட ஒத்தாசை செய்து கொண்டிருப்பாள். ஜெகநாதன் கூப்பிடும் சமயங்களில் கைவேலை எதுவானாலும் போட்டுவிட்டு போய் கேட்கும் அழகுதான் எல்லாவற்றையும் விட மிகுதியாக தோன்றியது பாலகிருஷ்ணனுக்கு. அலமேலு அலமேலு என்று தொண்டை வறண்டு போகும் வரைக்கும் கத்தினாலும் எருமை மாட்டை போன்று அசைந்து கொடுக்காத அலட்சியம் அவன் மனைவிக்கு உண்டு. எல்லா விதத்திலும் தன்னை விட சலுகையடைந்த தம்பி மீது பாலகிருஷ்ணன் பொறாமை கொண்டதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், உங்க அம்மாவை நேத்துக்கு வள்ளூரான்கிட்ட 2 புடவை தறி போட சொல்லி வாங்கினார். அதிலே எனக்கு மேகவர்ண கலர் தான் பிடித்திருந்தது, அதை சந்திராவுக்கு கொடுத்துவிட்டு எனக்கு ஆத்திப்பழுப்பை கொடுத்தார். எனக்கு இந்த புடவையெல்லாம் அதிசயமில்லை, நினைச்சா எங்க அப்பா 100 வாங்கி தருவார், அவளுக்கு தான் கிடைக்காது, பிறந்தாத்திலே விதியத்தவள் என்று உருமினாள் அலமேலு. ஒன்னு சொல்லறேன் கேளு அம்மு, சந்திரா ஏழையோ பணக்காரியோ இப்போது அவள் உன் ஓரகத்தி, அவளிடம் உனக்கு பேச பிடிக்காவிட்டால் தூர இருந்துவிடு, சண்டை கிண்டை போட்டு ரகளை பண்ணினால் அப்பாவுக்கு பிடிக்காது, அதுதான் எனக்கு சொல்ல தெரியும் என்று பாலகிருஷ்ணன் முடிப்பதற்குள், என்னை சண்டைக்காரின்னு நினைச்சுட்டேளா என ஆத்திரமாக கேட்டாள் அலமேலு. உன்னோடு பேச இரும்பு வாய்தான் படைக்கணும், தூ, கொஞ்சம் கூட மனுஷனை அறிந்து கொள்ளும் சக்தி இல்லாத மிருகம் என வெறுப்புடன் பகர்ந்த பாலகிருஷ்ணன் வெளியே கிளம்பினான். அதே சமயம் பங்களாவின் மறுபுறம் இருந்து ஜெகநாதன் வாசஸ்தலத்தின் ஹாலில் கண்ணாடி எதிரில் சந்திரா தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள். வாழ்க்கையில் கணவன் ஆதரவு அவளுக்கு இல்லை என்று ஏற்படுத்திய விதி அவளுக்கு செல்வத்தின் சுகங்களை அளித்திருந்தது. வலுவிலே வந்திருக்கும் ராஜயோகத்தை அவள் ஏன் அனுபவிக்க மறுக்க வேண்டும்? வாரி முடிந்திருந்த கூந்தலை சீர்படுத்தி கொண்டு நின்ற அவளை மன்னி மன்னி என கூவி அழைத்து கொண்டே சகுந்தலா உள்ளே ஓடி வந்தாள். என்னமா வேணும் என சந்திரா பரிவுடன் கேட்டாள். இந்த ஆல்பத்தை பார்த்ததில்லையே நீங்கள், அண்ணா பீரோவில் கிடந்தது, இதிலே விதவிதமான போட்டோக்கள் இருக்கு என இறைக்க இறைக்க சொல்லி முடித்தவள் அங்கிருந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்தாள். சந்திராவுக்கு என்னவோ அதை பார்க்க வேண்டுமென ஆசை தோன்றவே சகுந்தலாவின் பக்கமாய் உட்கார்ந்து அந்த போட்டோக்கள் நிறைந்த புத்தகத்தை புரட்டி கவனித்தாள். ஜெகநாதன் கலாசாலையில் படித்த பொழுது எடுத்த படங்கள், பல விதவிதமான உடைகளில் பலரக தோற்றங்களில் இருந்தான் அவன். சில ஸ்திரீகளுடைய படங்களும் அதில் இருந்தன. இவாளாம் அண்ணாவோடு கூட படித்தவாளாம் என வியாக்கியானம் செய்தாள் சகுந்தலா. சந்திரா ஒரு அழகிய புன்னகையுடன் மேலே புஸ்தகத்தை புரட்டி பார்த்தாள்.
ஜெகந்நாதன் ஒரு ஐரோப்பிய பெண்ணுடன் கைகோர்த்து கொண்டு எடுத்திருந்த ஒரு படத்தை கண்டதும் திகைத்து போய் அங்கேயே கண் கொட்டாது நோக்கினாள். இதுதான் மண்ணி, ரொம்ப விசேஷமானது. அண்ணாவோடு இருக்காளே, அவள் பேர் டல்கியோ என்னவோவாம். அமெரிக்காவிலே அண்ணாவோட சிநேகிதமா இருந்தாளாம். தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன அண்ணாவை தொந்தரவு படுத்தினாளாம். அண்ணா மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அம்மாவோட ஆச்சாரம் எல்லாம் காத்திலே பறக்கணும் என்று சிரித்து கொண்டே சகுந்தலா கூறி முடிப்பதற்குள் சந்தடி செய்யாது உள்ளே வந்த ஜெகந்நாதன் கோபத்துடன், சக்கு போ வெளியே என கர்ஜித்தான். சகுந்தலாவின் முகம் பயத்தினால் களை இழந்து விட்டது. இல்லை என தடுமாறினாள் பீதியுடன். இல்லையாவது நொல்லையாவது, அதிக பிரசங்கி, உன்னை யார் அந்த புஸ்தகத்தை எடுத்து வர சொன்னது? போ கீழே என மிகவும் ரௌத்ராகாரமாய் அண்ணன் இறைந்ததை கேட்ட சகுந்தலா ஹோவென அழுதுவிட்டாள். அதுவரைக்கும் பேசாது நின்று கொண்டிருந்த சந்திராவுக்கு சினம் தாங்க முடியவில்லை. உள்ளத்தை சொன்னால் உடம்பெறிவானேன் என்று அவனை பார்த்து ஒரு பானத்தை போட்டு சகுந்தலாவை நெருங்கி அணைத்து கொண்டு, அவர் கிடக்கிறார், நீ அழாதே என தேற்றினாள். சந்திரா கூறிய வார்த்தைகளால் கோபமடைந்த ஜெகந்நாதன், நான் தான் அயோக்கியன் என தெரிந்து கிடக்கிறதே, அதை திரும்ப திரும்ப கூறுவதில் பயனில்லை என ஒழிந்தான். சினத்தினால் சிவந்திருந்த அவன் முகத்தை உற்று பார்த்த சந்திராவின் மனம் ஒரு நிமிஷம் பயத்தினால் நடுங்கியது. ஜெகந்நாதன் சட்டென குனிந்து பிரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த புஸ்தகத்தில் நின்று அந்த படத்தை கிழித்து எடுத்தான். ஒரு நெருப்பு குச்சியை கிழித்து அதை பற்ற வைத்தான். எப்படியாவது தப்பித்து கொள்ள சமயம் பார்த்து கொண்டிருந்த சகுந்தலா அப்போது சந்திராவின் பிடியில் நின்று திமிரிக்கொண்டு ஓடிவிட்டாள். போட்டோவை வேண்டுமானால் தீ வைத்து கருக்கி மறைக்கலாம், செய்த தப்புகளை மறைக்க முடியாதே என்று எகத்தாளமாய் கேட்டாள் சந்திரா. அது சமயம், நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஆண்டிக்குன்று போகணுங்கிறது மறந்து போச்சு. சுவாமி வேண்டுதலை கல்யாணம் நிறைவேறினால் தம்பதிகள் சமேதராய் அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு வேண்டிக் கொண்டேன். இன்னைக்கு போகணும்னு நேத்திக்கே சொல்லியிருந்தேனே, எங்கே சந்திரா என காமாட்சி அம்மாள் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள். சந்திரா புறப்படு, நாழியாச்சு, கார் ரெடியா இருக்குன்னு சொல்ல வந்தவன் மறந்தே போய்விட்டேன் என இறைந்து சொன்னான் ஜெகந்நாதன். அதுவரை எதுவும் நடக்காதது போன்று. இதோ வந்துவிட்டேன் என தேனினும் இனிய குரலில் சந்திரா பதிலளித்தாள். சர் என கார் ஆண்டிக்குன்றின் பக்கம் ஓடிக்கொண்டிருந்தது. காரை ஓட்டிச் சென்ற ஜெகந்நாதன் பக்கத்தில் கடுமையாக முகத்தை வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்த மனைவியை ஓரக்கண்ணால் கவனித்து கொண்டிருந்தான். அவன் கற்சிலை போல் காரை செலுத்தி கொண்டு சென்றாலும் மென்மையான காற்றினூடே பறந்து முகத்தில் வந்து படியும் மல்லிகை மலரின் மனமும், அடிக்கொரு தடவை அவன் கை மீது படிந்து கொள்ளும் அவளது புடவையின் மென்மையும் ஒரு ஆனந்தத்தை அறிவுறுத்தி கொண்டிருந்தன. ஜெகந்நாதனுக்கு அருகில் சந்திரா உட்கார்ந்திருந்தாள். ஆனால் அவளுடைய மனம் அவனுக்கு எட்டாத தூரத்தில் அல்லவா இருந்தது. நினைத்து பார்த்த ஜெகந்நாதன் மிக்க வேதனை அடைந்தவனாய் சந்திரா என தன்னையும் மீறிய அன்புடன் அழைத்தான். திரும்பி பார்க்காமல் சந்திரா, கார் ஜாக்கிரதை, எங்கேயாவது மோதிக்கொள்ளப் போகிறது என இடம் கொடுக்காமல் பேசினாள். குன்றின் அடிவாரத்தில் ஜெகந்நாதன் காரை நிறுத்தினான். இந்த விசித்திர தம்பதிகளை வரவேற்பது போன்று ஆலாட்சிமணி ஓம் ஓம் என முழங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 20. அம்புஜத்திற்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அன்று பொழுதுபோக்காக கையிலிருந்த கதை புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருந்த அவளிடம் மாமியார் புவனேஸ்வரி வந்து, அம்புஜம், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கோ, முன்னாளில் உட்கார வச்சிருக்கேன் என்று சொன்னாள். யாராக இருக்கக்கூடும் என எண்ணி எழுந்து சென்ற அம்புஜம் முன் வீட்டு பக்கம் வந்தவள் தன்னை மறந்து மலைத்து நின்றுவிட்டாள். சர்வாலங்கார பூஷிதையாய் சந்திரா அங்கிருந்த ஆசனங்களில் ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு அவள் வரவிற்காக காத்திருந்தது அம்புஜத்தை பிரமிக்க செய்தது. இரு சந்திரா, அப்படியே என்னை கிள்ளிவிட்டு கொண்டு சொல்கிறேன், இது நிஜந்தானா கனவா என்று என வேடிக்கையாக அம்புஜம் தன் சிநேகிதையை பார்த்து சிரித்தாள். நன்றாக கிள்ளி பார்த்துக்கொள், கனவல்ல என்பது தெரியும். அம்புஜம், நீ கோபித்துக் கொள்வதில் பிரயோஜனமில்லை. வீட்டில் கிடக்கும் வேலைகளுக்கு நடுவில் வெளியே புறப்படுவது என்பது மிக்க கஷ்டமாயிருக்கிறது. வருகிறேன் என்று சொன்னோமே, ஒரு நாளாவது போய் பார்க்காவிட்டால் நன்றாயிருக்காது என்று வந்தேன் என்று எடுத்த எடுப்பிலேயே சந்திரா சொல்லி முடித்தாள். தனியாகவா வந்தே, அல்லது அவர் கூட வந்திருக்கிறாரா என்று கண்ணை சிமிட்டிய வண்ணம் அம்புஜம் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தாள். அவர்தான் என்னை அழைத்து வந்தார். இன்னும் 2 மணி நேரம் கழித்து திரும்பி அழைத்து போவதாக சொல்லிவிட்டு போய்விட்டார் என்று சந்திரா சாதாரணமாக பகிர்ந்தது அம்புஜத்திற்கு வேடிக்கையாக தோன்றிற்று. 2 மணி நேரம் உன்னை தனியா விட்டிருக்க அவருக்கு மனசு வந்ததே, அதுவரை நான் பாக்கியசாலிதான்.
என பரிகாசமாக கூறிவிட்டு அம்புஜம் சந்திராவின் முகத்தை கூர்மையாக ஆராய்ந்தாள். சந்திராவின் மனவெழுச்சிகளை ஒரு நாளும் முகத்திலிருந்து அறிய முடியாது என்பது அம்புஜம் அறிந்திருந்த உண்மை. சலனமற்ற அவளது சாந்த முகத்தை பார்த்து ஏமாந்த அம்புஜம், சந்திரா, ஒன்றே ஒன்று எனக்கு சொல்ல வேண்டும், நீ அவருடன் சந்தோஷமாக இருக்கிறாயா என்று சட்டென கேட்டாள். இதென்ன அசட்டு கேள்வி, என்னை பார்த்தால் எப்படி தோன்றுகிறது என மெல்ல சிரித்து கொண்டே பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டாள். அவள் சிரித்து பேசினாள் எனினும் நெஞ்சில் கட்டுப்பட்டு நின்ற துக்கத்தின் சுமையை தாங்க முடியாத அவளது இதயம் குமுறி கொண்டிருந்தது. அன்று அவள் தன் சிநேகிதியை பார்க்க வந்ததன் முக்கிய நோக்கம் சில மாதங்களாக தன் உள்ளத்திலே புதைந்து வைத்திருந்த பெரும் துக்க சுமையை எடுத்து கூறி ஆறுதல் பெறுவதே ஆகும். ஆனால் அம்புஜத்தை பார்த்தவுடனே சந்திரா தன் மனத்தை மாற்றி கொண்டு விட்டாள். அம்புஜம் மிகவும் அழகி என்றில்லாவிடினும் கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்டவள் என்பது சந்திராவின் அபிப்பிராயம். அந்த அம்புஜம் சந்திராவின் கண்களுக்கு அன்று ஒரு தேவ மங்கையைப் போல் எழிலுடன் தோன்றினாள். அலாதியான ஒரு வனப்பு அவளை சூழ்ந்து நிற்பதை சந்திரா உணர்ந்தாள். யௌவனத்திற்கு அழகு சேர்க்கும் அந்த சோபை அவளது இன்பமான இல்லற வாழ்வின் சாயை என உணர்ந்த சந்திரா தன் மனதிற்குள் தடை உத்தரவு பிறப்பித்து கொண்டாள். தனது பாழும் வாழ்க்கையை பற்றி சிநேகிதியிடம் சொல்லி அவள் மனதை புண்படுத்துவதில் பலன் என்ன? அம்புஜம் அறிந்து கொள்வதினால் சந்திராவின் நிலைமை எந்த விதத்தில் உயர்வை அடையப் போகின்றது என்றும் பிறர் தயவை நாடாத அந்த கர்வ உணர்ச்சி சந்திராவின் நாக்கினின்று எழ இருந்த வார்த்தைகளை தடுத்துவிட்டது. உனது வெளித்தோற்றத்தை பார்த்தால் சந்தோஷமாக இருப்பவள் போல்தான் தெரிகிறது. மனதிலே என்ன இருக்கிறதோ யார் கண்டார்கள்? உன் மனதுதான் பிறர் அறிய முடியாத ஆழமான சமுத்திரமாச்சே என வெகுளியாக சிரித்தாள் அம்புஜம். சந்திரா தன்னை பற்றிய சம்பாஷணையை மேலே வளர்க்க இஷ்டமில்லாமல், அது கிடக்கட்டும், உன் சமாச்சாரத்தை சொல் என சிரித்தாள். அம்புஜத்தின் முகம் மிக பிரகாசமடைந்தது. அவர் என்னிடம் மிகவும் பிரியமாக இருக்கிறார். என்னை போல் அதிர்ஷ்டமான ஸ்திரீகள் மிக சிலர்தான் இருப்பார்கள் சந்திரா. என் கணவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவருக்கு முன் நான் தூசுக்கு சமம். என்னை தவிர வேறு ஒரு ஸ்திரீயையும் கனவில் கூட நினைக்க மாட்டாத தூய்மை உள்ளம் படைத்தவர். பொய்யே அவர் வாயில் வராது. கோபம் என்பதே அவருடைய அகராதியில் இல்லை. அப்பாவுக்கு செல்ல பிள்ளை ஆனாலும் பிடிவாத குணம் மருந்துக்கும் இல்லை. பெற்றோர்களிடம் என்ன மரியாதை? வேலையுண்டு தானுண்டு என்றிருக்கும் கண்டிப்பான ஆசாமி. எவ்வித துர்ப்பழக்கமும் கிடையாது. வெற்றிலை கூட போட்டுக்கொள்ள மாட்டார் என்றால் பார்த்து கொள்ளேன் என்று ஒரே புகழ்ச்சியாக பேசி முடித்தாள். சந்திரா பதிலுக்கு சிரித்தது அம்புஜத்திற்கு வெக்கமாக போய்விட்டது. சந்திரா, என்னை பைத்தியமனை நினைத்துத்தானே சிரிக்கிறே? உண்மையைத்தான் சொல்கிறேன். அவரை அடைய நான் முன்ஜென்மத்தில் தவமிருந்திருக்க வேண்டும் என்று முடித்தாள் உற்சாகமாக. அம்புஜம், நீ சந்தோஷமாக இருப்பதை கேட்க எனக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது என்று சந்திரா கடைசியாக சொன்னதை கேட்ட அம்புஜம் திருப்தி அடைந்தவளாய், சந்திரா, நிச்சயமாக சொல், என்னை போல நீயும் சந்தோஷமாக இருக்கிறாய் அல்லவா என்று கேட்டாள். என்னவோ அம்புஜம், உன்னை போல எனக்கு பேச தெரியாது. என்ன சொல்ல முடியும்? எப்போதும் போல்தான் இருக்கிறேன் என வைத்துக்கொள்ளேன் என்று சந்திரா மழுப்பி பேசியதை கேட்ட அம்புஜம் மேலே வற்புறுத்தி கேட்க இஷ்டப்படாமல், உன் மனதை விட்டு நீ என்றுதான் விஷயங்களை சொல்வாயோ தெரியாது என்று கூறிவிட்டு மேலே பற்பல விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தாள். நடுவில் புவனேஸ்வரி அம்மாள் சந்திராவுக்கு சாப்பிட பழங்கள் கொண்டு வந்து உபசரித்தாள். சிநேகிதிகள் இருவரும் ஆனந்தமாக நேரம் போவது தெரியாது உலக விஷயங்களை பற்றி மகிழ்வுடன் பேசினார்கள். வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தத்தை கேட்ட சந்திரா, போய்விட்டு வருகிறேன், அவர் வந்துவிட்டார் என கூறிவிட்டு எழுந்திருந்தாள். ஒன்று கேட்க மறந்துவிட்டேன் சந்திரா, உனக்கு கீதா என்ற பெயர் பிடிக்குமா என்று கேட்டாள் அம்புஜம். புரிந்தது, பிடிக்கும். பிறக்கப்போவது பிள்ளையாக இருந்தால் என புன்னகை செய்தாள் சந்திரா. அம்புஜத்தின் முகத்தில் நாணம் பிரதிபலித்தது. பிள்ளையாக இருந்தால் என்ன பெயர் வைக்கலாம்? நீயேதான் சொல்லேன் என புன்முறிவளித்தாள். பிறக்கட்டும், சொல்கிறேன். இன்னும் 4-5 மாதங்கள் இருக்கின்றனவே, யோசித்து சொல்கிறேன் என்று கூறிவிட்டு விடைபெற்று கொண்டு அம்புஜத்தினிடமிருந்து பிரிந்து சென்றாள் சந்திரா. கணவனின் பக்கத்தில் அமர்ந்து காரில் செல்லும் தனது தோழியை ஜன்னல் வழியே கண்ணு கெட்டிய தூரம் பார்த்து கொண்டு நின்ற அம்புஜத்திற்கு அதிசயமாகத்தான் இருந்தது சந்திராவின் வாழ்க்கை. சந்திராவின் கொள்கைகள், லட்சியங்கள் முதலியவைகள் அம்புஜத்துக்கு நன்கு தெரியும். உயர்ந்த நோக்கங்கள் பல கொண்டவள் சந்திரா.
துர்குணங்களுக்கு இருப்பிடம் என்று பெயர் பெற்ற ஜெகநாதனுக்கு அவள் வாழ்க்கை துணிவியாக உடன்பட்டது அம்புஜத்திற்கு வியப்பாகத்தான் இருந்தது. ஜெகநாதன் பொல்லாதவன் என அம்புஜம் கேள்விப்பட்டிருந்தாள். அவனை சந்திரா மணந்து கொண்டு அவனுடன் இன்பமாக வாழ முடியும் என்பதை அம்புஜத்தினால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. தன் சிநேகிதியின் இல்லற வாழ்வை குறித்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த அம்புஜம் தன் கணவனை பற்றி சிந்தித்து பார்த்தாள். ராமநாதன் அவளது கணவன், கட்டழகன், தங்க மனம் வாய்ந்தவன், ஸ்திரீயை தெய்வமென கொண்டாடும் உன்னத நோக்கம் கொண்ட ஞானி. அவனை கணவனாக தான் பெற்றோமே என்று மனம் புலங்காகிதமடைந்தாள் அவள். ஜெகநாதன் அருகில் வீற்றிருந்த சந்திராவின் மனத்திலும் பல சிந்தனை அலைகள் எழுந்து கொண்டிருந்தன. அதே சமயத்தில் அம்புஜம் வர்ணிக்கும் வண்ணம் அவள் கணவன் அவ்வளவு உத்தமனா, அம்புஜம் என்றுமே வெள்ளை மனம் படைத்த பேதை, வெளுத்ததெல்லாம் பால் என எண்ணும் குழந்தை உள்ளம் கொண்டவள், புருஷர்கள் நயவஞ்சகர்கள், பேதை ஸ்திரீகளை தங்கள் அன்பு பிடிப்பில் சிக்க வைக்க எவ்வளவு வேண்டுமானாலும் நடிப்பார்கள், அதையெல்லாம் அம்புஜம் அறிந்தவள் இல்லை என எண்ணி தன்னையும் அறியாது ஒரு பெருமூச்சு விட்டாள். அத்தியாயம் 21. மங்களூர் பெண்களுக்கு உரித்தான வெண்மை நிறம் ஒரு விதத்தில் அழகை அபரிதமாக செய்கிறதென்பது வாஸ்தவன்தான். கோமதி வித்யாலயத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த ஹேமலதாவை கண்டவுடன் மூர்ச்சையடையும் நிலைமையை அடைந்தனர் மற்ற உபாத்தியாயினிகள். ஹேமலதாவிற்கு 25 வயதிற்கு மேல் ஆகியும் 18 வயதுடைய இளம் பெண்ணின் யவ்வன தோற்றம். சற்று பூசினார்போல் தடித்திருந்த அவளது மேனி தந்த நிறத்தை ஒத்திருந்தது. சுருண்ட கூந்தலை அவள் அலட்சியமாக வாரி முடிந்திருந்த அழகொன்றே பார்ப்பவர் மனதை கவர ஏதுவாயிருந்ததென்றால் மேலே சொல்ல தேவையில்லை. பழைய உபாத்தியாயினி சந்திராவின் ஸ்தானத்தை ஹேமலதா என்பவளுக்கு கொடுத்தது உபாத்தியாயினிகள் ஒருவருக்குமே பிடிக்கவில்லை. புதிதாக வந்தவள் கோமதி வித்யாலயத்தில் பல நாளாக இருந்து வம்பில் ஊறி வளம் பெற்றிருந்த பழைய உபாத்தியாயினிகளை சிறு துரும்பென மதித்து அலட்சியமாக நடந்து கொண்டதுதான் எல்லாவற்றிலும் விசித்திரமாக இருந்தது. அன்று பகல் ஓய்வு நேரத்தில் ஒன்று கூடிய உபாத்தியாயினிகளிடையே ஹேமலதாவை பற்றித்தான் பேச்சு நடந்து கொண்டிருந்தது. இவள் சந்திராவை நல்லவளாக்கிவிட்டாளே, அப்பப்பா பெரிய யமகாதகி போலிருக்கே என ஆரம்பித்தாள் காமாட்சி. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் கோபிச்சுக்க கூடாது. சந்திரா எப்படியோ என்னவோ என்றாலும் ஒரு விதத்திலே ரொம்ப நல்லவள். நம்ம கிட்ட வாயெடுத்து பேசவே மாட்டாள். அடக்க சுபாவம், அந்த மட்டில் அவள் குணம் போற்றத்தக்கது என சந்திராவை மெச்சிக்கொண்டு பேசினாள் கமலா. ஆமாம், அதை நான் கூட கவனித்திருக்கிறேன். சில சமயங்களில் என் மனது சந்திராவை நினைத்து கொண்டு வருத்தப்படும். அனாவசியமாக புண்பட நாம் ஏதாவது சொன்னால் கூட அதற்கும் பதிலே பேச மாட்டாள் அவள். நல்ல பெண், அதனால்தான் கடவுள் அவளுக்கு நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறார் என அனுதாப மிகுதியில் சந்திரா மீது கொண்டிருந்த பகையை மறந்து பேசினாள் வயலட் மேகநாதன். இந்த சனியன் பெரிய ராட்சச வம்சத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். முந்தானால் சாதாரணமாக நீங்க தங்கியிருக்கிறது என்ன தெரு என்று கேட்டேன். பதிலுக்கு மரியாதை இல்லாமல் வெடுக்கென்று தெரிந்துதான் ஆக வேண்டுமோ என்று கேட்டாள். ஏன் கேட்டோம் என்று எனக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. எந்த சர்வகலாசாலை இவளுக்கு பிஏ பட்டம் அளித்ததோ தெரியவில்லை. கிஞ்சித்தும் மரியாதை கிடையாது. மற்ற சகோதர உபாத்தியாயினிகளை தூக்கி எறிந்து பேசும் அகம்பாவ குணம் வேண்டும் நமக்கு. அந்த சந்திராவிடம் குறும்புத்தனமாக நடந்து கொண்டதற்கு இப்போது தண்டனை கிடைத்திருக்கு என்று பிரசங்கித்தாள் கல்யாணி. அவளை போய் ஏன் கேட்டாய்? என்னை கேட்டிருந்தால் அவள் ஜாகை எங்கே என்று சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அந்த பேய் உலாவும் வீட்டில் ஒரு மருத்துவ ஸ்திரீ வந்திருக்கிறாள் என்றேனே, அவளுக்கு இவள் என்னவோ உறவாம். அவர்களோடு தங்கியிருக்கிறாள். 2 நாளைக்கு முன் நான் மாடியில் நின்று கொண்டிருந்த பொழுது அதே வீட்டில் ஜன்னல் பக்கம் அவளை பார்த்து விட்டேன். மெதுவாக பேச்சு கொடுத்து அந்த வீட்டில் பேய் நடமாட்டம் இருக்கிறது என்று சொல்லி பயமுறுத்தி பார்த்தேன். பதில் என்ன சொன்னால் தெரியுமோ? பேயாவது கீயாவது, நாம் தான் உலாவும் பேய்கள் என்று ஹாஸ்யமாக கூறுவது போல் என்னை குத்தி காட்டினாள். வாயை மூடிக்கொண்டு திரும்பிவிட்டேன். பேர் வழி துணிந்த கட்டை, நாம் ஜாக்கிரதையாக இருந்தோமோ பிழைத்தோம் என பொழிந்து கொட்டினாள் ஜெயலட்சுமி. பெருச்சாளுக்கு பிடித்திருக்கிறா போல இருக்கிறது, அல்லது பெருச்சாளியிடம் மிகவும் விநயமாக நடந்து கொண்டு நன்றாக காக்காய் பிடித்து வைத்திருக்கிறாளோ என்னவோ. இருக்கட்டும், இந்த அழகியின் ஆர்ப்பாட்டம் எத்தனை நாட்கள் என பார்க்கலாம் என்று பேசினாள் வயலட் மேகநாதன். சரி, இந்த வருஷத்தில் நம் பள்ளிக்கூடத்தில் ஸ்தாபன தினம் வருகிறதே, விமரிசையாக கொண்டாட வேண்டாமா என்று கேட்டாள் காமாட்சி.
கொண்டாடத்தான் வேண்டும். அதற்கு பெரியம்மாள் என்ன சொல்கிறாளோ தெரியவில்லை. இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு போகும் காலம் என்றுதான் வருமோ தெரியவில்லை என வயலட் அங்கலாய்த்து கொண்டாள். அது சமயம் மிக்க உயாரமாக உள்ளே நுழைந்த ஹேமலதா அங்கே கூடியிருந்த மற்ற உபாத்தியாயினிகளை கர்ப்பத்தோடு நோக்கிய வண்ணம் அங்கிருந்த ஆசனம் ஒன்றில் சாய்ந்து கொண்டாள். திடீரென தன் வருகையானது விகல்பமானதொரு மௌனத்தை அங்கே நிலவ செய்ததை கண்ட ஹேமலதா தனக்குள்ளே புன்முறுவல் செய்து கொண்டாள். அரட்டை பேர்வழிகள் என்று பெயர் வாங்கிய பழம் புலிகளான கோமதி வித்யாலயத்து உபாத்தியாயினிகளுக்கு என்னவோ ஹேமலதாவை கண்டதும் நெஞ்சம் பதை பதைத்தது. வாய்கள் பேச மறுத்து வார்த்தைகள் தொண்டையிலேயே தங்கிவிட்டன. மௌனமாக ஒருவரை ஒருவர் குற்றவாளிகளைப் போல் நோக்குவதை கண்ணால் பார்த்திருந்த ஹேமலதா கையில் கொண்டு வந்திருந்த சின்ன தோல்பையை திறந்து அதிலிருந்து கண்ணாடி ஒன்றை எடுத்து முகத்தில் கொஞ்சம் பவுடரை அப்பிக்கொண்டதுடன் அடுத்தபடியாக அவள் செய்து கொண்ட அலங்காரம் அங்கிருந்த உபாத்தியாயினிகளை திடுக்கிட வைத்தது. நான்கு பேர்களுக்கு நடுவில் பவுடர் அப்பிக்கொள்வது குடும்ப ஸ்திரீகளுக்கு அழகல்ல என்று கொள்கை கொண்டிருந்த அவர்கள் நடுவில் ஹேமலதா உதடுகளில் பூசும் வர்ண குச்சியினால் தனது அதரங்களை சிவக்க செய்து கொண்டிருந்ததை கண்ட உபாத்தியாயினிகளுக்கு தூக்கி வாரி போட்டது. வெள்ளை வாயில் புடவையின் தலைப்பு காற்றில் பறக்க தன்னை சுற்றிலும் பவுடர் மணம் கமழ கொவ்வை கனிப்போல் வர்ணம் தீட்டப்பட்ட அதரங்களில் கேலி புன்னகை தவழ எழுந்து ராணி போல் கம்பீரமாக நடந்த அவள் காலடியின் சப்தம் அடங்கும் வரை தம்மையும் மறந்து திக்பிரமை அடைந்தவர்களாய் உட்கார்ந்திருந்தனர் மற்ற உபாத்தியாயினிகள். அத்தியாயம் 22. சந்திராவுக்கு தன் வாழ்க்கை ஏறக்குறைய பழக்கமாகிவிட்டது. விவாகம் நடந்து பல மாதங்கள் ஆகியும் அவளும் ஜெகநாதனிடம் முதல் நாள் ஆரம்பித்த விவாதத்திலிருந்து பேசிக்கொண்டதே கிடையாது. நான்கு பேர்கள் நடுவில் தங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அன்பொழுக பேசிக்கொள்வார்கள். தனிமையில் விடப்பட்டால் ஒருவர் முகத்தை ஒருவர் நோக்க அஞ்சி பேசாது கற்சிலைகளாகி விடுவார்கள். இரவு போஜனத்திற்கு பிறகு ஜெகநாதன் பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டு ஹாலில் உட்கார்ந்திருப்பான். சந்திராவும் புத்தகம் ஒன்றை படிப்பது போல் பாவனை செய்து கொண்டிருப்பாள். நடுவில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க கூட முயற்சிக்க மாட்டார்கள். மணி பத்தடிப்பதை கேட்டதும் அவள் படுக்கை அறைக்குள் நுழைந்து தாளிட்டு கொள்வாள். மறுபடியும் அவள் கணவனை காண்பது மறுநாள் காலையில் விடிந்த பிறகுதான். முழுமையில் இருப்பது போல் ஜெகநாதனது எதிரில் உட்காரக்கூட கூசிய அவள் நாளாவட்டத்தில் அவனுடைய அருகாமையை அவ்வளவாக வெறுக்கவில்லை. தனக்கு ஒருவித தீங்கும் நேராது என உறுதியடைந்த அவள் மனம் ஜெகநாதனின் அருகாமையை அவ்வளவாக ஆட்சேபிக்கவில்லை. ஒரு நாள் இரவு போஜனத்திற்கு பிறகு வழக்கம் போல் ஜெகநாதன் ஒரு பத்திரிகையை படித்து கொண்டிருந்தான். கொஞ்ச தூரத்தில் திறந்த சாளரத்தின் வழியே வெளி உலகை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்திராவின் முதுகுப்புறம் அவனுக்கு தெரியும்படி இருந்தது. பத்திரிகையிலிருந்து நிமிர்ந்த ஜெகநாதன் தொண்டையை கனைத்து கொண்டு, உன் தம்பிக்கு ராஜபேட்டை பிரான்ச் உதவி மேனேஜர் வேலையை சிபாரிசு பண்ணியிருக்கேன். சம்பளம் 150 ரூபாய். அநேகமாக இன்னும் 2 தினங்களில் அவன் இங்கிருந்து போக வேண்டியிருக்கும் என்றான். சந்தோஷம் என்று அவளையும் அறியாது எகத்தாளமாக அந்த சொல் அவள் வாயில் நின்று எழுந்தது. சந்திரா பிறகு தன் நாவையே கடித்து கொண்டாள். ஜெகநாதனிடம் அனாவசியமாக கொடுமையாக பேசக்கூடாது என்று அவள் சில நாட்களாக தீர்மானித்திருந்தாள். ஏனெனில் சந்திராவின் மனது புண்பட அவன் ஒரு வார்த்தையும் இதுவரை பேசியதே இல்லை. எவ்வளவோ துர்குணம் படைத்தவன் என பெயரெடுத்த அவனிடம் சில நற்குணங்களும் இருப்பதை சந்திரா நாளடைவில் உணர்ந்தது வாஸ்தவம்தான். அவன் விஷயமாக அவள் நடந்து கொண்ட விதம் அவன் நிலைமையில் வேறு யாரா இருந்தாலும் சாத்தியப்பட்டிருக்காது. அவள் தனது மனைவி என்ற உரிமையை அவளிடம் ஒரு நாளும் ஜெகநாதன் காட்டியதில்லை. தன்னால் ஸ்மரிக்கக்கூடாத ஒரு பரதேவதை அவள் என ஜெகநாதன் சந்திராவை எண்ணி வந்தான். சந்திரா தன் விவாகத்திற்கு பிறகு ஜெகநாதன் அவளது குடும்பத்தவர்களுக்கு செய்துள்ள உபகாரங்களை யோசித்து பார்த்தாள். அவள் தந்தைக்கு சிபாரிசு செய்து ஆரம்ப பள்ளிக்கூட தலைமை உபாத்தியாயர் வேலை வாங்கி கொடுத்திருந்தான். அதன் பயனாக அவளது குடும்பம் மல்லித்தோட்டத்தை விட்டு மாற்றலாகி போக நேர்ந்தது. சந்திரா அதற்காக வருந்தவில்லை. பாசமற்ற சிற்றன்னையும் அவளுக்கு பயந்த தந்தையும் எங்கிருந்தாலும் அவளுக்கு ஒன்றே. பிறகு ஜெகநாதன் அவள் தங்கை கமலிக்கு தக்க வரன் ஒன்றை தேடி கொடுத்தான். கமலியின் கல்யாணம் சாதாரண ஹோதாவில் மல்லித்தோட்டத்தில் சந்திராவின் விவாகமான சில மாதங்களில் நடந்தது. அவளும் இப்போது புக்ககம் போய் சேர்ந்து விட்டாள். தம்பி வேணு ஒருத்தன்தான் தற்போது மல்லித்தோட்டத்தில் இருந்து வந்தான்.
சந்திராவுக்கு வேணுகோபால் மீது மகத்தான பாசம் உண்டு. தாயற்ற தன் தம்பியை அவள் எளிதில் மறக்க முடியவில்லை. அனாதை போல் தனியே விடப்பட்ட அவன் கஷ்டப்படுவானே என எண்ணியிருந்த சந்திராவின் மனம் ஜெகநாதன் வேணுவுக்கு அளித்த உயர்ந்த பதவியை கேட்டு மகிழ்ந்தது என்றே சொல்ல வேண்டும். வேணுவை ஊரை விட்டு போகும்போது தன்னை பார்த்துவிட்டு போக சொல்ல வேண்டும் என்ற ஆசை ஒன்று தோன்றவே ஜெகநாதன் பக்கம் திரும்பி, நாளைக்கு வேணுவை பார்த்தால் இந்த பக்கம் வந்து போக சொல்லுங்கள், அவன் இங்கே வருகிறதே அபூர்வம் என்று சொன்னாள். ஜெகநாதனிடம் ஒரு தயவை கோரியது இதுவே முதல் தடவையாதலால் சந்திராவின் முகம் சற்று நாணத்தினால் சிவந்தது. சொல்கிறேன் கட்டாயம் என குதூகலத்துடன் மொழிந்த ஜெகநாதன் அவளை ஆதரவுடன் நோக்கினான். ஒரு கணம் இருவர் கண்களும் சந்தித்தன. காந்த சக்தி வாய்ந்த அவனது கண்கள் எங்கேயாவது தனது திட விரதத்தை பங்கப்படுத்தி விடுமோ என்று அஞ்சிய சந்திரா சட்டென்று தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அது சமயம், அண்ணா உங்களை பார்க்கணும்னு நாகலிங்கம் வந்திருக்கிறார், கீழ்ஹாலில் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு சகுந்தலா உள்ளே பிரவேசித்தாள். சரி, 5 நிமிஷம் இருக்க சொல், வந்துவிடுகிறேன் என்று தங்கையிடம் உத்தரவிட்ட ஜெகநாதன் பக்கத்து அறைக்குள் மிக்க அவசரமாக சென்றான். கொஞ்ச நேரத்தில் வெளிவந்த அவன் வெளியே போக அழகாக உடுத்தி கொண்டிருப்பதை கவனித்த சந்திராவின் மனம் துணுக்குற்றது. அவள் பக்கம் கூட திரும்பாமல் ஜெகநாதன், இன்றிரவு நான் வர நேரமானாலும் ஆகலாம், ஒரு சமயம் வராமல் இருந்தாலும் இருப்பேன், அதனால் ஹால் கதவை சாத்தி உள்ளே பூட்டி கொண்டு படுத்துக்கொள், துணைக்கு வேண்டுமானால் சகுந்தலாவை அழைத்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினான். அடக்க முடியாத ஆவலினால் மாடி வராந்தா பக்கம் வந்த சந்திரா வீசி கொண்டிருந்த நில ஒளியில் பங்களா முன்பக்கத்து தோட்டத்தில் நின்று கொண்டிருந்த பெரிய காரை பார்த்தாள். பேசிக்கொண்டே தன் கணவன் மற்றொரு புருஷனுடன் அதில் ஏறிக்கொண்டதையும் மறுகணம் கீர் என்ற சப்தத்துடன் கார் வழியே புறப்பட்டதையும் கண்ட அவள் மனதிலே அடக்க முடியாத பொறாமை உணர்ச்சி தோன்றியது. இரவு 10:00 மேலாகிவிட்டது. நிம்மதியாக நித்திரை செய்ய வேண்டிய இரவில் அவன் திடீரென்று நண்பனுடன் வெளியே போக காரணம் என்னவாயிருக்கும்? சந்திராவை மணந்த பின் அன்று வரை ஜெகநாதன் இரவு வேளைகளில் வெளியில் போனதே இல்லை. அதற்கு முன்பு எப்படியோ சந்திராவுக்கு தெரியாது. விபரீத நடவடிக்கை கொண்ட நாகலிங்கத்துடன் அகால வேளையில் வீட்டை விட்டு அவன் போவது வேறு எதற்காக இருக்கும்? தனிமையில் தவித்த ஜெகநாதன் மறுபடியும் மதுவையும் ஸ்திரீகளின் உறவையும் விரும்பித்தான் கிளம்பிவிட்டானோ? சந்திராவின் மனம் காரணமின்றி கொதித்தது. ஜெகநாதன் அவள் கணவன், அவனை அடைய வேறு எந்த ஸ்திரீக்கும் உரிமை கிடையாது என்ற எண்ணம் அவள் மனதிலே குமுறி எழுந்தது. வழிந்தோடும் கண்ணீரை துடைத்து கொண்டவள் தனது கட்டுமீறிய குணர்ச்சிகளின் போக்கை நினைத்து சற்று வெக்கமடைந்தாள். அவள்தான் ஜெகநாதனுக்கு ஹிருதயத்தில் இடமளிக்க மறுத்துவிட்டாளே. மனைவி என்ற தனது உரிமையை அவனிடம் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லையே. அவன் வேறு ஸ்திரீயுடன் அன்பை பகிர்ந்து கொள்வதை நினைத்து ஏன் பொறாமைப்பட வேண்டும்? இது என்ன வேடிக்கை? சந்திராவுக்கு அப்பொழுதுதான் பளிச்சென உதயமாகியது. ஜெகநாதன் காந்த சக்தி வாய்ந்த மனிதன். அவளது அந்தராத்மாவில் சந்திராவையும் அறியாது தனது காந்த சக்தியால் காதலை விதைத்து விட்டான். கொஞ்ச நாட்களுக்கு முன் துவேஷம் கொண்டிருப்பதாக நடந்து கொண்டு அவனது அன்பை நிராகரித்த சந்திரா அன்று இரவு 1 நிமிஷத்தில் தன் மனம் காதல் புயலில் கொந்தளிப்பதை கண்டு தன் செய்கைக்கே வெக்கமடைந்தவளாய் சட்டென படுக்கையறைக்குள் நுழைந்து தலையணை மீது முகத்தை மூடிக்கொண்டாள். உடம்பை குலுக்கும் பெரும் விம்மல்கள் அவளது இதயத்தை பிளந்து கொண்டு எழுந்தன. 23 கோமதி வித்யாலய உபாத்தியாயினிகள் அன்று ஒன்று கூடிய பொழுது ஒருவரோடொருவர் வாய் திறந்து பேசும் சக்தியை இழந்து திக்பிரமை அடைந்திருந்தனர். ஆதலின் அரை மணி நேரம் ஒன்றாக இருந்தும் ஒருவரும் பேச துவங்கவில்லை. முதல் நாள் நடந்த ஸ்தாபன தின கூட்டத்தின் பொழுது ஹேமலதா நடந்து கொண்ட விதம்தான் அவர்களை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி ஊமையாக்கிவிட்டது. எல்லா வருஷமும் போல் இல்லாமல் அந்த வருஷம் ஹேமலதா பள்ளிக்கூடத்தின் வேலையை ஒப்புக்கொண்டதும் தலைமை உபாத்தியாயினி சவுந்தரம்மாள் MALD அந்த கொண்டாட்டத்தை நடத்தும் பொறுப்பு முழுவதையும் அவள் கையிலேயே விட்டுவிட்டது மற்ற உபாத்தியாயினிகளுக்கு பெரும் புதிராக இருந்தது. ஹேமலதா இஷ்டப்படியெல்லாம் சவுந்தரம்மாளை ஆட்டி வைப்பதாக அவர்கள் நினைத்து ஏமாந்த சோனகிரியான தலைமை உபாத்தியாயினிக்காக உள்ளூர வருந்தினர். ஹேமலதா என்றுமில்லாத புதுமையாக கொண்டாட்டத்தை திறந்து வைப்பதற்கு அழைத்த பிரமுகரின் பெயரை கேட்டதுமே சகோதர உபாத்தியாயினிகளுக்கு மூர்ச்சை போட வேண்டும் போல் இருந்தது. நாகலிங்கம் அவர்களைத்தான் கோமதி வித்யாலயத்தின் வருஷ விழாவிற்கு ஹேமலதா அக்ராசனாபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்பதானது அவர்களை திகைக்க வைத்தது. நாகலிங்கம் எப்பேற்பட்டவன்? பெரிய மனுஷர் வீட்டு பிள்ளை என்றும்
சரபோஜி கெமிக்கல் ஒர்க்ஸில் பெரிய உத்தியோகம் வகிப்பவன் என்றும் இருந்துவிட்டால் மட்டும் போதுமா? பருவ மங்கைகள் நிறைந்த ஒரு பெண்கள் பள்ளிக்கூட விழாவிற்கு தலைமை வகிக்க அவனையா கூப்பிடுவது? தனது விஷ கண்களால் எல்லோரையும் விழுங்கிவிட மாட்டானா? இப்படி திகிலடைந்த உபாத்தியாயினிகள் உடனே தலைமை உபாத்தியாயினியிடம் நாகலிங்கம் எப்படிப்பட்டவன் எனவும் இளம் பெண்கள் நிறைந்த இடத்தின் பக்கமாக கூட செல்ல யோக்கியதையற்றவன் என்றும் கூறி இந்த யோசனையை கைவிடும்படி புத்தி கூற வேண்டும் என கூடி யோசித்தனர். ஆனால் ஹேமலதாவை எண்ணிய மாத்திரத்தில் அவர்கள் தைரியமெல்லாம் பஞ்சாய் பறந்தோடியது. எண்ணிக்கையில் தாங்கள் எவ்வளவு இருந்த போதிலும் அவளை எதிர்த்து பயனில்லை என உணர்ந்த அவர்கள் தாங்கள் கொண்ட கவலையை வெளியிடாது வாயை மூடிக்கொண்டு பூனைகளைப் போல ஹேமலதா செய்த ஆர்ப்பாட்டங்களுக்கு ஒத்துக்கொண்டனர். கொண்டாட்டத்தின் போது ஹேமலதா செய்த அட்டகாசம் அவர்களை பைத்தியக்காரர்களாக செய்தது. மெல்லிய சிவந்த டிஷ்யூ புடவை ஒன்று அவளது மேனி அழகை மிகைப்படுத்தி கொண்டிருந்தது. உதடுகளில் பூசப்பட்ட வர்ணமும் கைவிரல் நகங்களில் மின்னும் நகக்குழம்பு புடவையின் நிறத்துக்கு ஒத்திருந்ததையும் இரட்டை பின்னலிட்டு பாம்பு போல் வளைந்து விஸ்தாரமாக முடிந்திருந்த தலையலங்காரத்துக்கு சிகரம் வைத்தாற்போல் இருந்த ரோஜா புஷ்பங்களின் வரிசை தோற்றமும் அவள் காதுகளிலே மின்னிய சிவந்த தோடுகளும் அவளது நாகரிக வேஷத்தை மிகைப்படுத்தி காட்டின. இதையெல்லாம் கண்டு பயந்துவிட்டனர் மற்ற உபாத்தியாயினிகள். மை தீட்டிய விழிகளால் மருள மருள விழித்த ஹேமலதா நாகலிங்கத்தை வரவேற்று புகழ்ந்து பேசி அவனை உபசரிப்பதையும் சதாசர்வ நாழிகையும் அவன் அருகிலே அமர்ந்து கொண்டாட்டத்தின் போது புன்னகை தவழும் முகத்துடன் அளவலாவிக் கொண்டிருந்ததையும் பார்த்த மற்ற உபாத்தியாயினிகளுக்கு மிக்க அருவறுப்பாக இருந்தது. தாங்கள் ஹேமலதா மீது கொண்டிருந்த துவேஷத்தை சந்திரா மீது புகழ் மாலைகளாக சொரிந்து தீர்த்து கொண்டனர். கொண்டாட்டத்தின் போது அழைப்பு கிணங்கி வந்த சந்திராவை தங்கள் பழைய துவேஷத்தை மறந்து அத்தியந்த ஸ்நேக பாவனையில் வரவேற்று பலவித உபச்சாரங்கள் செய்தனர். சந்திராவுக்கு அவர்கள் செய்கை மிகவும் அதிசயமாயிருந்தது என்றாலும் மரியாதையை உத்தேசித்து கலகலப்பாக பேசி கொண்டிருந்தாள். சௌந்தரம்மாளும் சந்திராவை மிகவும் கொண்டாடி வரவேற்றாள். ஹேமலதா காதில் படும்படி வேண்டுமென்றே சந்திராவை புகழ்ந்து பேசி தீர்த்தார்கள் உபாத்தியாயினிகள். ஆனால் யம காதகியான ஹேமலதா தனது சகோதர உபாத்தியாயினிகளின் பேச்சுகளுக்கோ செய்கைகளுக்கோ அசைந்து கொடுத்ததாக காணோம். அதற்கு பதில் அவள் கூட்டம் முடியும் பொழுது ஒரு சிறு பிரசங்கம் செய்து முடித்தாள். சமத்துவம் சமத்துவம் என்று உரிமை கோரும் ஸ்திரீகள் தாங்கள் பெண்கள் என்னும் மனப்பான்மையை மறந்து சகோதர பாவத்துடன் புருஷர்களுடன் நன்றாக பழக வேண்டும். மேல் நாடுகளைப் போல் ஸ்திரீ புருஷர்கள் சேர்ந்து கல்வி கற்கும் முறையை இங்கும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் கொண்டு வர ஆதரவளிக்க வேண்டும் என்றும் இன்னும் இதுபோல பல விஷயங்களும் அவள் செய்த பிரசங்கத்தின் சாராம்சம். அதை கேட்ட மற்ற உபாத்தியாயினிகள் விபரீதம்தான், இனி பள்ளிக்கூடம் உருப்பட்டார்போல்தான் என கவலையடைந்தவர்களாய் பிரசங்க முடிவில் கைத்தட்டவும் மறந்து கற்சிலைகளாயினர். நாகலிங்கம் முடிவாக கொண்டாட்டத்தை புகழ்ந்து அதை வெற்றிகரமாக முடித்ததற்கு ஹேமலதாவை மெச்சி பேசியதை கேட்ட அவர்களுக்கு தங்கள் செவிகளில் நாராசம் பாய்ந்ததைப் போல் முகங்களை சுளுக்கி கொண்டனர். முதல் நாள் நடந்த சம்பவங்களில் மனது கசந்து போயிருந்த அவர்கள் மறுநாள் வழக்கம் போல் கூடியதும் பேச சக்தியற்று இருந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. மேற்கூறியபடி அவர்களிடையே நிலவியிருந்த மௌனத்தை கடைசியில் துணிந்து சாரதா கலைத்தாள். எனக்கு புரிந்தது இந்த ஹேமலதாவின் சூழ்ச்சி. பெரிய காரியவாதி அவள். ஏதோ முக்கிய நோக்கத்துடன் தான் நாகலிங்கத்தை தேர்ந்தெடுத்தாள் என ஆரம்பித்தாள். சந்திரா ஜெகநாதனை கடைசியில் மணந்து கொண்டாள் என்று கேள்விப்பட்டதும் அவன் சிநேகிதனான நாகலிங்கத்தை தான் ஏன் மணந்து கொள்ள முயற்சிக்கப்படாது என்பதுதான் அவளது நோக்கம் போலும். ஜெகநாதன் எவ்வளவு கெட்டவனானாலும் சில கொள்கைகள் கொண்டவன். இந்த நாகலிங்கம் அதமன் ஆயிற்றே என பல்லை கடித்தாள் ஜெயலட்சுமி. அவளே துணிந்து விட்டாள், நமக்கென்ன என்று சிரித்தாள் காமாட்சி. நமக்கென்ன, நமது பள்ளிக்கூடத்தின் பரம்பரையான பேரும் அந்தஸ்தும் எப்பேற்பட்டவைகள்! ஹேமலதாவின் கையில் அதிகாரம் சிக்கி அவள் இஷ்டப்படியெல்லாம் நடத்த ஆரம்பித்தால் கௌரவமுள்ள பெற்றோர்கள் தங்கள் பெண்களை படிக்க அனுப்ப அஞ்சுவார்கள். சந்திரா பாவம் ஜெகநாதன் வீட்டில் இருந்ததாக சொன்ன ஒரு வதந்திக்காக பல கேவலமான கதைகளை கட்டி அவளை துரத்த ஏற்பாடு செய்த நமக்கு உண்மையிலேயே அட்டகாசம் பல புரியும் ஹேமலதாவை வெளியேற்ற தெரியவில்லை என்றால் வெக்க கேடு என ஆத்திரமாக பேசினாள் கௌரி.
ஆமாம், கட்டாயம் எல்லோரும் ஒன்று கூடி இவளை இங்கிருந்து வெளியேற்ற பெருச்சாளியிடம் வழி பண்ண வேண்டும். இல்லையெனில் நமது மானத்தை காப்பாற்றிக் கொள்ளும் நிமித்தம் வேலையை ராஜினாமா செய்ய வேண்டும் என தீர்மானமாக சொன்னாள் வயலட் மேகநாதன். அவர்கள் பேசி முடிப்பதற்குள் அங்கு தோன்றிய ஹேமலதாவை கண்டதும் சட்டென்று எல்லோரும் வாயை மூடிக்கொண்டனர். அந்த அகங்காரியின் எதிரில் தங்கள் பெட்டி பாம்பாக அடங்கி போவதை உணர்ந்த அவர்களுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. அத்தியாயம் 24. வானத்தின் மீது கூடியிருந்த மேகக்கூட்டங்களும் அடிக்கொரு தடவை சாளரத்தின் வழியே வீசிய சில்லென்ற காற்றும் வரப்போகும் பெரும் மழைக்கு அடிக்கோலிக் கொண்டிருந்தன. பச்சை ஜலத்திலே காலையில் ஸ்நானம் செய்ததனாலோ அல்லது விடாது பெய்து கொண்டிருந்த மழையினாலோ சந்திராவிற்கு அன்று தலை மிக பாரமாக தோன்றியது. அதை கவனியாமல் தன் காரியங்களை கவனித்து கொண்டிருந்த அவள் சாயங்காலம் தலை நோவு பொறுக்க முடியாமல் சோபா ஒன்றில் சோர்ந்து விழுந்து முனகிக் கொண்டே படுத்திருந்தாள். ஆஃபீஸிலிருந்து வந்த ஜெகநாதன் வழக்கம்போல உடைகளை களைந்து வேறு உடுத்தி கொண்டு ஹால் பக்கம் வந்தான். வழக்கமாக காப்பியுடன் வந்து நிற்கும் சந்திரா அன்று சோஃபா ஒன்றில் சுருண்டு படுத்து கொண்டிருப்பதை கண்டதும் திடுக்கிட்டான். கணவனின் காலடி சப்தத்தை கேட்ட சந்திராவும் சோஃபாவில் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். சிவந்திருந்த அவளது கண்களையும் வாடியிருந்த முகத்தையும் கண்ட ஜெகநாதன் கவலையடைந்தவனாய் அருகில் சென்று, சந்திரா சந்திரா, உடம்புக்கு என்ன என்று அன்புடன் வினவினான். தலையை வலிக்கிறது என மெதுவாக மொழிந்தாள். சட்டென அவளது மிருதுவான கன்னத்தில் தன் கையை வைத்து பார்த்த ஜெகநாதன் அந்த ரோஜா கன்னம் கொதிப்பதை உணர்ந்து கவலையுடன், ஜுரமல்லவா அடிக்கிறது, தலைவலி எப்போ பிடித்திருக்கிறது, அம்மாவுக்கு தெரியுமா என்று கேட்டான் வாத்சல்யத்தோடு. அவனது ஸ்பரிசத்தினால் இன்பவாரி ஒன்று தேகம் முழுவதும் பரவியோடுவதை உணர்ந்தாள் சந்திரா. மிகுந்த வெட்கமடைந்தவளாய் அம்மாவிடம் சொல்லவில்லை, லேசான தலைவலிதானே என்று பேசாமல் இருந்துவிட்டேன். நாழிகை ஆக ஆக பொறுக்க முடியவில்லை. நீங்கள் இன்னும் காப்பி கூட சாப்பிடவில்லையே என்று சகஜமாக வினவினாள். தன்னிடம் அவள் வேற்றுமையை மறந்து பேசுவதை கவனித்த ஜெகநாதன் சந்தோஷம் அடைந்தான். எனினும் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமலே, என்னை பற்றி பிறகு பார்க்கலாம், முதலில் நீ போய் படுக்கையில் படுத்துக்கொள் என பரிவுடன் பகர்ந்தான். எழுந்திருந்த சந்திரா தள்ளாடுவதைக் கண்டு சட்டென்று அவளை தன் கரங்களால் தாங்கியவாறு படுக்கையறைக்குள் மெதுவாக அழைத்து சென்று அவளை பத்திரமாக படுக்க வைத்தான். மெல்லிய போர்வையொன்றை எடுத்து அவள் தேகத்தை மூடிக்கொண்டே அவன், அம்மாவிடம் போய் சொல்லிவிட்டு வருகிறேன், டாக்டருக்கும் ஆள் அனுப்புகிறேன் என்று கூறினான். அம்மா வேண்டுமானால் வரட்டும், டாக்டர் ஒன்றும் வேண்டாம், சாதாரண ஜுரத்திற்கு எத்தனை அமர்க்களம், நாளைக்கே சரியாகிவிடும் என்றாள் சந்திரா. விஷயம் அறிந்த காமாட்சி அம்மாள் பறந்து கொண்டு ஓடி வந்தாள். மாமியார் செய்த உபச்சாரத்தையும் கணவன் எடுத்துக்கொண்ட சிரத்தையையும் கண்டு சந்திரா பெருமிதம் அடைந்து விட்டாள். தன் பேச்சை நிராகரித்துவிட்டு ஜெகநாதன் லேடி டாக்டரை அழைத்து வந்ததையும் அவள் கொடுத்து சென்ற மருந்துகளை மிகவும் அருமையாக வேளாவேளைக்கு கொடுத்ததையும் இரவு முழுவதும் கண்விழித்து பக்கத்தில் அமர்ந்து அவன் செய்த சிசுருஷைகளையும் பார்த்த சந்திராவின் மனம் பாகாய் இழகிவிட்டது. தன் மீது அன்பு மழை பொழியும் ஆசை கணவனிடம் இத்தனை நாள் விசித்திரமாக நடந்து கொண்டு வாழ்வை வேம்பாக செய்து கொண்டோமே என்று நினைத்து பச்சாதாபம் அடைந்தாள். அவள் மனமும் குழைந்து போய்விட்டது. 2 நாட்கள் ஜுரத்தில் சந்திரா மிகவும் பலகீனமடைந்து படுக்கையிலேயே சோர்வுடன் படுத்திருந்தாள். அவள் மணந்து கொண்ட பின் முதல் தீபாவளி தினம், அதை விமரிசையாக கொண்டாட வேண்டுமென்று அவள் சித்தி பார்வதி கூட கடிதம் போட்டுவிட்டாள். சாஸ்திரம், ஒரு கை எண்ணெய் வச்சுண்டு ஸ்நானம் பண்ணிட்டு புதுசு கட்டிக்கணும், நாளும் கிழமையுமா படுத்துண்டு இருந்தால் நன்னாயிருக்காது என்று வற்புறுத்தினாள் மாமியார். ஆமாம் சந்திரா, எழுந்திருந்து சீக்கிரம் ஸ்நானம் பண்ணி விடுங்கோ என்று ஓரகத்தி அலமேலு கூட உபசரித்தாள். தீபாவளி காலை ஸ்நானம் செய்த கூந்தல் காற்றில் பறக்க காமாட்சி அம்மாள் கஷ்டப்பட்டு தேடி வாங்கிய விலையுயர்ந்த சரிகை சேலையை உடுத்தி கொண்டு சந்திரா மிக்க லாவண்யமாக உட்கார்ந்திருந்தாள். ஹாலுக்கு வந்த ஜெகநாதன் அவள் அருகில் வந்து நின்று சற்று நேரம் தயங்கினான். பிறகு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, சந்திரா, உனக்கு ஒரு பரிசு அளிக்க விரும்புகிறேன், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்க மாட்டாயே என மெதுவாக கேட்டான் கெஞ்சிய குரலில். சந்திராவின் இருதயம் வேகமாக அடித்து கொண்டது. ஏற்றுக்கொள்கிறேன் என தலை குனிந்த வண்ணம் பகர்ந்தாள். சட்டை பையில் கையை விட்டு வைரங்கள் இழைத்த உயர்ந்த வேலைப்பாடமைந்த ஒரு அழகிய மோதிரத்தை எடுத்தான் அவன்.
வீட்டில் எல்லோர் முன்னிலையிலும் இதை கொடுக்க எனக்கு வெட்கமாயிருந்தது என்று சொல்லிக்கொண்டே அவளது இடக்கரத்தை பிடித்து அவள் வெண்மையான விரலில் அதை போட்டான். அவள் விரலில் அழகுடன் மின்னிய அந்த நகையை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த ஜெகந்நாதன் அவள் கரத்தின் மீது கொண்டிருந்த பிடியை தளர்த்தாமலே, சந்திரா, உன் வாழ்க்கையின் இன்பத்தை பாழடித்து விட்டேன் நான். அதற்கு எது செய்தாலும் ஈடாகாது என்பது நிச்சயம். என்னால் கேவலம் இதை போன்ற நகைகளைத்தானே கொடுக்க முடியும் என தழுதழுத்த குரலில் கூறினான். உணர்ச்சி வசப்பட்ட சந்திராவின் உதடுகள், இவைகள் ஒன்றும் எனக்கு தற்போது வேண்டாம், உங்கள் அன்பு ஒன்றுதான் வேண்டும் என்று சொல்ல வேண்டுமென துடித்தன. ஆனால் அவன் அன்பை தான் வேண்டுவதாக நேரில் ஒப்புக்கொள்வது பெண்மைக்கு இழிவு என்பது அவள் கருத்தாயிற்றே. ஆகவே தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஜெகநாதன் மேலே பேசாது அவ்விடத்தை விட்டு அகன்றான். சந்திராவின் உணர்ச்சி வெள்ளம் கண்ணீராக வழிந்தோடியது. அன்று சாயங்காலம் சந்திரா என்றுமில்லாத அக்கறையுடன் கண்ணாடி எதிரில் நின்று கொண்டு தன்னை அலங்கரித்து கொண்டாள். வாறு பின்னிவிட்ட அலைகள் என படிப்படியாக சரிந்து நிற்கும் தனது கேசத்தின் மீது மனங்கமழ்ந்த பூச்சரங்களை மிக்க கவனமாக வைத்து கொண்டாள். மல்லிகையின் மனம் ஜெகநாதனுக்கு மிகவும் பிடிக்கும் என்பது சகுந்தலாவின் வாயிலாக சந்திரா தெரிந்து கொண்டிருந்த விஷயம். கல்யாணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு ஜெகநாதன் பெரிய மூட்டையொன்றில் அனுப்பியிருந்த புடவைகளில் சித்தி, தங்கை முதலியவர்களுக்கு கொடுத்தது போக சில அவளிடம் இருந்தன. அவைகளை அன்று வரை அவள் கையால் கூட தொட்டவள் இல்லை. திடீரென அதை நினைத்து கொண்ட சந்திரா அந்த புடவைகளில் ஒன்றை எடுத்து அன்று உடுத்தி கொண்டாள். மைதீட்டிய தன் கருவிழிகள் குதூகலத்தில் மின்னுவதையும் கண்ணாடியில் தெரிந்த தன் உருவம் என்றுமில்லாத காந்தியுடன் அன்று பிரகாசிப்பதையும் கண்ட அவள் திருப்தியடைந்தவளாய் திரும்பினாள். இத்தனை நாட்களும் அவள் அலங்காரம் செய்து கொள்ள தவறியதே இல்லை. ஆனால் தான் செல்வத்தில் புரள்வதை பிறருக்கு அறிவிக்கும் அகம்பாவத்தின் அறிகுறி அது. ஆனால் இன்று அவள் செய்து கொண்ட அலங்காரம் ஜெகநாதன் கண்களுக்கு விருந்தளிக்கவே ஆகும். தன் அழகையே பார்த்து பூரித்து போன அவள் கண்ணாடியின் நின்று திரும்புவதற்கும் அவளது கணவன் அங்கே வருவதற்கும் சரியாக இருந்தது. எங்கேயானும் சிநேகிதியை பார்க்கத்தான் புறப்படுகிறாளோ என எண்ணிய அவன், வெளியே போகப் போகிறாயாணி என்று கேட்டான். சந்திராவுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. தனது அலங்காரம் அவனது உள்ளத்தை மகிழ்விக்க என அவன் அறிந்து கொள்ளவில்லை என்று துக்கமும் வெட்கமும் அடைந்த அவள், அம்மாவுடன் கோவிலுக்கு போகலாம் என்று கிளம்பினேன், பிறகு என்னவோ பிடிக்கவில்லை என்று பெரிய பொய்யை சொல்லி பெண்மையின் கௌரவத்தை காப்பாற்றி கொண்டாள். அது சமயம் இறைக்க இறைக்க ஓடி வந்த அவனது தங்கை சகுந்தலா, அண்ணா, உங்கள் சிநேகிதர் வந்து நாழியாச்சுன்னு கூப்பிடுறார் என மூச்சு திணற சொன்னாள். சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டது. கொஞ்ச நாட்கள் அடிக்கடி சிநேகிதருடன் கேளிக்கையாக திரிந்து கொண்டிருந்த ஜெகநாதன் சந்திராவுக்கு உடம்பு சரியில்லாதிருந்த அந்த 2-3 தினங்கள் எங்குமே போகாமல் இருந்தான். மறுபடியும் நண்பனுடன் குஷியாக பொழுதை கழிக்க கிளம்பிவிட்டாரே என உணர்ந்த அவள் உள்ளம் அனலிலிட்ட புழுவாக துடித்தது. இதோ வந்துவிட்டேன் என கூறிய ஜெகநாதன் அவசரமாக உடுத்தி கொண்டு வெள்ளிக்கிளம்பினான். வர நேரமாகும், ஜாக்கிரதை என சந்திராவின் பக்கம் திரும்பி கூறிவிட்டு வேகமாக வெளியேறினான் அவன். அண்ணன் வெளியே சென்றதும் நிம்மதியடைந்த சகுந்தலா, மன்னி, நீ இன்னைக்கு ரொம்ப அழகாயிருக்கே என ஆச்சரியத்துடன் கூறினாள். அதுக்கென்ன குறைச்சல் என்று பதிலளித்த சந்திரா வேண்டா வெறுப்பாக பதிலளிக்கும் போதே துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டு விட்டது. முகத்தை மறைக்காவில் சட்டென மாடி வராந்தாவில் சென்று கீழே தோட்டப்பக்கம் எட்டி பார்த்தாள். ஏறிக்கோ அப்பா, சீக்கிரம், நல்ல ஆளு நீ. வீட்டிலே மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஒரே முட்டா வீட்டோடவா கிடக்கிறது? பேஷ் பேஷ், இன்னைக்கு நான் வந்து இழுத்து கொண்டு போகாவிட்டால் நீ வருகிறது ஏது என வேடிக்கையாக மொழிந்த அந்த புருஷனை சந்திரா கவனித்தாள். ஜெகநாதனை படுகுழி நோக்கி அழைத்து செல்லும் நாகலிங்கம் அவளுக்கு எமன் போல் அப்பொழுது தென்பட்டான். உலகம் பிளந்து அந்த பாவியை விழுங்கிவிடக்கூடாதா என்று மனதிற்குள்ளே சபித்து கொண்டு நின்றாள் அவள். கார் புறப்பட்டதும் சந்திரா துக்கம் தாளாது உள்ளே திரும்பினாள். கண்ணாடியில் தெரிந்த தனது பிரதிபிம்பத்தின் மீது அவளுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. ஜெகநாதனின் அன்பை கவர அலங்கரித்து கொண்டது கேவலம் ஒரு தாசியின் செய்கை என மனசாட்சி உறுத்தவே சந்திரா கூந்தலில் வைத்திருந்த மல்லிகை மலரை வெடுக்கென எடுத்து கசக்கி தூர வீசினாள். கழுத்திலே மின்னிய வைர மாலையை கழற்றி வெறுப்புடன் பீரோவுக்குள் எரிந்துவிட்டு சோஃபாவில் பொத்தென்று விழத் திரும்பினாள்.
யாருடைய காலடி சத்தமோ சமீபத்தில் கேட்பதை உணர்ந்து சந்திரா நிமிர்ந்து பார்த்தபொழுது புன்னகை ததும்ப புதுமையிலும் புதுமையாய் ஓரகத்தி அலமேலும் நுழைந்து, உங்களைத்தான் தேடிக்கொண்டு வந்தேன் என பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்தாள். கையிலே அவள் பிடித்து கொண்டு வந்த மைந்தன் ராஜா துரு துருவென்று தாயின் பிடியிலிருந்து தப்பித்து கொண்டவன் அங்கிருந்த பத்திரிகைகளையும் புஸ்தகங்களையும் புரட்டி விஷமம் செய்ய ஆரம்பித்தான். அதை கவனித்த அலமேலு, டே ராஜா வந்தேனா தெரியுமா என்று அதட்டிவிட்டு, இந்த வாளை அழைச்சிண்டு எங்கேயும் போக பயமாயிருக்கு. எங்க பாட்டி ஒருத்தி மதுரை பக்கம் ஒரு கிராமத்திலே இருக்கா. இந்த பிரயாண கஷ்டத்திலே போனாக்கா 10 நாளாவது இருந்துட்டு வரணும். இவனை கூட்டிண்டு ஒருத்தர் வீட்டுக்கும் போக கூடாதுன்னு அவர் ஒரேடியாய் நிற்கிறார் என சரமாரியாக பேசிக்கொண்டே உட்கார்ந்தாள். என்கிட்ட இருப்பான்னா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாருங்களேன் என்றாள் சந்திரா புன்னகையுடன். அதுக்கு உங்களுக்கு சௌகரியப்படுமான்னு கேட்கத்தான் வந்தேன் என அலமேலு சந்தோஷத்துடன் சொன்னாள். பிறகு ஓரகத்துகள் இருவரும் பல விஷயங்களை பற்றி பொழுது போவது தெரியாமல் பேசி கொண்டிருந்தனர். அத்தியாயம் 25. தோளின் மீது சாய்ந்து கொண்டிருந்த தனது குழந்தை பிரகாசனுக்கு அம்புஜம் அன்று வேடிக்கை காட்டி கொண்டு ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தாள். அதோ பார் காக்கா குருவி என அவள் தன் 6 மாத குழந்தைக்கு வானத்திலே பறக்கும் பட்சி ஜாலங்களை எல்லாம் அறிமுகம் செய்து வைக்க முயற்சிப்பதை தூரத்திலிருந்தே கவனித்து கொண்டிருந்தாள் மாமியார் புவனேஸ்வரி. அவளுக்கு அது வேடிக்கையாக தோன்றியது. உனக்கு இருக்க ஆசையினாலே அவனுக்கு உலகத்தையே காட்டிப்பிடணும்னு இருக்கு என மாமியார் பரிகாசமாக மொழிந்ததை கேட்ட அம்புஜம், இல்லை மாமி, இவன் அப்பாவை போல படுச்சுட்டி, அதுக்குள்ள எத்தனை சூது தெரியுங்களா என தாய்க்குரிய புகழ்ச்சி தொனிக்க பேசினாள். ஆமாம், போக்கிரி பயலுக்கு அம்மா பாட்டி எல்லா வித்தியாசமும் தெரிஞ்சிருக்கு. நீ இருந்தேனா என்கிட்ட அவனுக்கு லட்சியமே கிடையாது என சிரித்தாள் பெருமையுடன் புவனேஸ்வரி. அது சமயம் வீட்டு வேலைக்காரன் அங்கு வந்து, சின்ன அம்மா, உங்களை தேடிக்கிட்டு ஒரு அம்மா வந்திருக்காங்க, உன் வீட்டிலே குந்தியிருக்காங்க என்றான். குழந்தையை மாமியாரிடம் கொடுத்துவிட்டு ஆவலுடன் ஓடிய அம்புஜம் யாரோ ஒரு ஸ்திரீ நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்திருப்பதை கண்டு சற்று பிரமித்து போனாள். அம்புஜம் தன்னை எதிர்பார்க்கவில்லை என அறிந்து வந்தவள் எழுந்திருந்து புன்னகையுடன், தாங்கள்தான் ஸ்ரீமதி அம்புஜம் ராமநாதரோ என கேட்டாள். அம்புஜம் பதிலுக்கு மரியாதையாக, ஆமாம் நீங்கள் என எழுத்தார்போல் கேட்டுவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள். என் பெயர் மிஸ் ஹேமலதா, கோமதி வித்யாலயத்தில் உபாத்தியாயினி வேலை பார்க்கிறேன். உங்களிடம் ஒரு தயவை கோரி வந்திருக்கிறேன் என உருவளித்தாள் ஹேமலதா. அப்படியா, சந்தோஷம், உங்களை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என அம்புஜம் ஏதோ மரியாதைக்கு சொல்ல வேண்டுமென கூறி வைத்தாள். ஆமாம், பார்த்திருக்க முடியாது, நானே ஊருக்கு புதிது. உங்களிடம் வந்த காரணம் என்னவென்றால், எங்கள் பள்ளிக்கூடத்தில் பரிசு வழங்கும் நாளை கொண்டாட உத்தேசித்திருக்கிறோம். அதற்கு தாங்கள் தலைமை வகித்து குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும் என்பது எங்கள் அவா என மிகவும் வினயமாக மொழிந்தாள். அழகு தேவதையே வெளிப்புறப்பட்டு விட்டாள் என கூறும்படியான ஹேமலதாவின் மோகன வடிவத்தையும் அவள் வாயினின்று எழுந்த இனிய சொற்களில் ததும்பி நின்ற வினயத்தையும் கண்ட அம்புஜத்திற்கு அவள் மீது மகத்தான மரியாதை ஏற்பட்டுவிட்டது. சாதாரண ஸ்திரீயான தன்னை ஒரு உயர்தர பள்ளிக்கூடத்தின் பரிசு வழங்கும் கொண்டாட்டத்திற்கே தலைமை வகிக்க கேட்டது கிடைத்தற்கரிய பெருமைதான் என்று உள்ளூர உவகையடைந்த அம்புஜம், எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லை, அவர் என்ன சொல்வாரோ என்றுதான் யோசிக்கிறேன் என்று முனகினாள். ஹேமலதா பதிலுக்கு வெண்கல சிரிப்பொன்றை சிரித்தாள். வேடிக்கை, நீங்கள் படித்தவர்கள்தானே. உமது கணவர் உங்களது சொந்த விஷயங்களில் தலையிடாத பரந்த நோக்கமுடையவராகத்தான் இருக்க வேண்டும் என்பது என் எண்ணம். மேலும் எங்கள் பள்ளிக்கூடம் பெண்கள் பள்ளிக்கூடம்தானே என உல்லாசமாக பேசினாள். என் கணவர் அப்படியொன்றும் என் சுதந்திரங்களை பறிக்கும் குறுகிய நோக்கமுடையவர் இல்லை. இருந்தாலும் ஒரு வார்த்தை அவரை கேட்டுவிட்டே ஒப்புக்கொள்கிறேன். அதனால் அவரை நான் கௌரவிப்பதாகவும் இருக்கும். அவர் இன்னும் ஆஃபீஸிலிருந்து வரவில்லை, வரும் நேரம்தான், 5-10 நிமிஷங்களில் வந்துவிடுவார். அதுவரை நீங்கள் இங்கே இருக்க ஆட்சேபனை இல்லை என்றால் என அம்புஜம் முடிப்பதற்குள், ஹேமலதா, எனக்கு ஆட்சேபனை இல்லை, உங்கள் வேலைதான் என்னால் கெட்டுப்போகும் என பல்வரிசை தோன்ற சிரித்தாள். எனக்கு வீட்டில் வேலை ஒன்றும் கிடையாது, சாப்பிடுவதும் தூங்குவதும் தான் வேலை என பதிலுக்கு பரிகாசமாக கூறிவிட்டு வேலைக்கார பையனை அழைத்து சமையற்கட்டுக்கு போய் காபி பலகாரம் எடுத்து வாப்போ என உத்தரவிட்டாள். ஹேமலதா வீண் தொந்தரவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறியதை ஆட்சேபித்து,
நன்றாய் இருக்கிறது. எங்கள் வீட்டிற்கு முதல் தடவையாக வருகிறீர்கள். காபி கூட அருந்தாமல் போவது அழகா என அம்புஜம் வெகுளியாக கேட்டாள். உங்களுடைய மேன்மையான நட்பு ஒன்றே போதும். அதன் மூலம் உங்கள் கிரகத்திற்கு அடிக்கடி வர பாக்கியம் கிடைத்தால் அதுவே என் மனதிற்கு ஆனந்தம் அளிக்கும் விஷயம் என பகட்டாக ஹேமலதா கூறியதும் அம்புஜம் சந்தோஷம் அடைந்தவளாய் வேலைக்காரன் கொண்டு வந்து வைத்து போன காப்பியை எடுத்து அவளுக்கு அளித்து உபசரித்தாள். அவள் கணவன் ராமநாதன் வியர்வை வழியும் நெற்றியை துடைத்து கொண்டு அப்போது உள்ளே வந்தான். தன் மனைவியுடன் பேசிக் கொண்டிருந்த அந்நிய ஸ்திரீயை கண்டு அவனுக்கு கால்கள் தரை மீதிருந்து பெயர்க்க முடியாது, தான் சிலையாகிவிட்டதை போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. அம்புஜம் புன்னகையுடன் அவன் பக்கம் திரும்பி, இவர்தான் மிஸ் ஹேமலதா, கோமதி வித்யாலயத்தின் உபாத்தியாயினி என அறிமுகம் செய்துவிட்டு அவள் வந்திருந்த விஷயத்தை கூறினாள். சந்தோஷம், அம்புஜத்தை நீங்கள் இவ்வளவு தூரம் கௌரவப்படுத்தி அழைத்ததற்கு வந்தனம் என்று சுருக்கமாக கூறிவிட்டு தனக்கு வேலை இருப்பதாக சொல்லி உள்ளே சென்று விட்டான் அவன். ஹேமலதா போன பிறகு தன் கணவனை தேடிக்கொண்டு தோட்டத்திற்குள் வந்த அம்புஜம், ஏன் நீங்கள் கடுமையாக பேசினது போல தென்பட்டதே, உங்களுக்கு நான் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வது பிடிக்கவில்லையோ என கவலையுடன் வினவினாள். ஹேமலதா என்பவளை பற்றி நான் பல கேள்விப்பட்டிருக்கிறேன். உன் சிநேகிதத்திற்கு அவள் அருகதையற்றவள். இந்த தடவை நீ கொண்டாட்டத்திற்கு போய் வா, ஆனால் இனி இவளை இந்த வீட்டிற்குள் விடாதே என்றான். கண்டிப்பாக என்றுமே கோபம் கொள்ளாத தன் சாந்த குண கணவன் ருத்ரமூர்த்தியாக இருப்பதை பார்த்து அம்புஜம் ஆச்சரியமடைந்தாள்.